நான் வரலாற்று ஆசிரியர் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நாதராம் கோட்சே படத்தில் ஜெய் ஸ்ரீராம் பாடல் வந்து வெளிவருது. முன்னம் என்னுடைய இன்னொரு பாடல் அப்பா விநாயகா என்ற பாடல் வெளிவந்திருக்கு. அந்த சிவ நோட்டிட்டியில் அதை பார்க்கலாம், அந்த பாடலை பார்க்கலாம். அதுபோல் இன்றைக்கி வந்து சிவ நோட்டிட்டியில் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற பாடலும் வெளிவரும். நாதராம் கோட்சே படத்தை வந்து கிடுகுபட இயக்குனர் வீரமுருகன் இயக்கிறார். அவர் எனது நண்பர். அவரது வேண்டுதலின் பேரில் எனக்கு விநாயகர் பாடல் உண்டு, அதே போல் ராமர் பாடல். இந்த ரெண்டு பாடல்களையும் அளித்தாங்க. ரெண்டு பாடல்களுமே தில்லா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். விநாயகர் பாடல் உலக சுற்றி வரணும், இந்தியாவை சுற்றி வரணும், அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. அது எப்படி இந்தியாவை சுற்றி வர்றது, உலக சுற்றி வர்றது? ஏற்கனவே விநாயகர் பெருமான் உலக சுற்றி வந்துட்டாரு. அப்படி இருக்கு, இனி எப்படி இன்னொரு பாடல் எழுதுறேன்னு யோசிச்சேன். கணங்களின் நாதனே எங்கள் கணநாதனே, கஜங்களின் நாதனே எங்கள் கஜேந்திரனே, நரங்களின் தலைவனே எங்கள் நரேந்திரனே, இவர் ஆட்சி தொடர இறையாட்சி மலர வழிதாரும் அப்பா என்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்திய மக்கள் வந்து நரேந்திரன் ஐயாவை பின்தொடரணும். அவரை சுற்றி வந்தாலே அவர்கள் உலகத்தை சுற்றி வரலாம். அதனால் அவர் ஆட்சியை தொடர வேண்டும் என்ற இந்த வரிகளை அடுக்கியிருந்தேன். அடுத்து இதில் வரலாறு வரணும்னு குறிப்பிட்டிருந்தார். நாம் எப்படி அழிக்கப்படுறோம்ன்றதை குறிப்பிட சொல்லியிருந்தார். சரி, நம்மளை அழிக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளோட பண்பாட்டை அழிக்கிறது, பொருளாதாரத்தை அழிக்கிறதைத்தான் இலக்காக வச்சு அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பண்பாட்டையும் பொருளாதாரத்தையும் இந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு இனத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு மக்கள் கூட்டமோ வளர்ச்சி அடைகிறேன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் அந்த நாடு இல்லை அந்த மக்கள் கூட்டம் வளர்ச்சி அடையலாம். அதுபோல் ஒரு இனம் வந்து இனத்தை அழிக்கிறேன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக அழிக்கலாம், இராணுவ ரீதியாக அழிக்கலாம், பொருளாதார ரீதியாக அழிக்கலாம். இதுக்கு அடுத்து பண்பாட்டு ரீதியாக கூட அழிச்சா அந்த இனம் அழிஞ்சிரு. இன்றைக்கி நடக்கிறது வந்து பண்பாட்டு ரீதியாக எங்களோட பண்பாடுகளை அழிக்கிறது தான் அந்த முக்கியத்துவம். அந்த பொருளாதாரத்தை அழிப்பில் தான் இன்றைக்கி விநாயகர் அது இடங்களை அழிக்கிறது, விநாயகருக்கான எதிர்ப்புகள்லாம் இதன் அடிப்படையில் தான் தொடங்குது. அதனால் விநாயகர் இருப்பிடங்களை முதல்ல அழிக்கிறாங்க. விநாயகர் இருப்பிடங்கள் தான் எங்களோட பண்பாட்டு இடங்களாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் விநாயகர் இருக்கிற இடம் குளங்கள், மலைகள், மரங்கள், இந்த மூன்றும் தான் முக்கியமானது பொருளாதாரத்தை குறிக்கப்படுது. அதனால் இந்த இடங்கள் அழிக்க பார்க்குறாங்க. அதுபோல் அடுத்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால் மரங்கள் அழிக்கிறாங்க. குளங்களை வந்து இன்றைக்கி அழித்து, குளங்களை அழித்து அந்த இடங்களில் லேண்டு போட்டு விற்றுடுறாங்க. மலைகளை வெட்டி விற்றுடுறாங்க. இந்த மூன்றையும் அழித்து விட்டாலே எங்களோட பொருளாதாரம் அழிவடைஞ்சிடும். இந்த மூன்று இடங்களையும் பாதுகாக்கிறது விநாயகர் பெருமானும் எங்களுடைய விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் தான். இதனால் விநாயகர் பெருமானை எதிர்க்கிறவங்க வகையிலேயே இந்த அழிப்பு வகையில் செய்கிறாங்க. அடுத்தது வந்து எங்களோட பண்பாட்டை அழிக்கிறாங்க. எங்களோட பண்பாடாக இருக்கிறது எங்களோட நெற்றிப்பட்டையிலிருந்து அத்தனையுமே பண்பாடுகள் இத்தனையும் அழிக்கிறாங்க. ஆலயங்கள் தான் எங்களோட பொருளாதார காப்பிடங்களாக இருக்குது. இன்றைக்கி இத்தனையும் ஆலயங்கள் அழிக்கப்படுது. இன்றைக்கி 50 வருஷங்களில் தமிழ்நாட்டில் 44,000 ஆயிருந்த ஆலயங்கள் இன்றைக்கு 22,000 ஆலயங்களாகிட்டு, இதனால் இது எல்லாத்தையும் இந்த பாடலில் அடக்கியிருந்தேன், இந்த விநாயகர் பாடலில் அடக்கியிருந்தேன். இதுபோல் இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் பாடல் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை கேளுங்க, அதை கேட்டுட்டு நீங்களே அதை பற்றி கூறுங்க. ஜெய் ஸ்ரீராம் பாடல் அற்புதமாக புது புது வரிகளோட வீறு நடப்போடுது. அந்த பாடலை நீங்கள் சிவன் ஓடிடியின் யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஜெய் ஸ்ரீராம் பாடல் சிவன் ஓடிடியின் யூடியூப் தளத்தில் வெளிவருகின்றது. அதேபோல் ஏனைய இந்த படத்தில் வர எல்லா பாடல்களுமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கு. அவை தொடர்ந்து வெளிவரும்.